ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு டின்னர் பண்ண போகிறேன். என்னென்னா, இட்லி, சட்னி, சாம்பார், ரெண்டு வகையான சட்னி பண்ண போகிறேன், காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இந்த குக்கரில் 1/4 கப்பு சிறுபருப்பு, பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 கப்பு துவரம் பருப்பு, தூர்தால், அதுவும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்றா போட்டு நம்ம வேக வைக்கலாம். நான் இப்போ இந்த பருப்பை நல்லா கழுவிட்டேன். கழுவி ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதில் நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் கூட இல்லை, ஒரு 4 வெந்தயம் எடுத்துட்டால் போதும். அதை போட்டேன். ஒரு கட்டி பெருங்காயம், இவ்வளோ பெரிய பெருங்காயம் ஒன்று, பூண்டு 2 பல், வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி 1/2 தக்காளி போட்டிருக்கேன், கேரட் பீன்ஸு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதையும் தூக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 2 விசில் விட்டேன்னா போதும், சாம்பார் ஆயிரும். ஆயிட்டோன்னே தாளித்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம பாயில் பண்ண வேண்டியதுதான். மஞ்சத்தூள் போட்டேன், உப்பு போட போகிறேன். உப்பும் நம்ம சேர்த்தியே போட்டுடலாம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும். அப்புறமா இறக்கிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் மீதியை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன் நான். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு என்னென்ன வேணுங்கிறது பார்த்துடலாம். 1/4 பல் பூண்டு, நான் கொஞ்சம் வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக உப்பு, இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு ராவாக மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அதை வந்து தாளிக்க போகிறோம். நம்ம வெங்காயம் தாளிச்சு விட்டுருவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தாளிச்சுட்டு நம்ம தக்காளி அரைச்சி வச்சதை போடுவோம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி தாளித்தோம்னா சீக்கிரம் ஒன்றா ஈவனாக வெந்துடும் எல்லா வெங்காயமும். இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். இதுக்கு நான் வந்து கடுகு 1 டீஸ்பூன் போட போகிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் ஏற்கனவே போட்டுட்டேன் சட்னி அரைக்கும் போது, அதனால் நான் இப்போ போடலை, உங்ககிட்ட சொல்லலை, மறந்துட்டேன்.
கறி லீவ்ஸ் தான் என்கிட்ட இருக்கறனால அதையும் போட போறேன் இது கொஞ்சம் நல்லா செவந்த உடனே உளுந்தம் பருப்பு நல்லா செவந்த உடனே அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி எடுத்து போறேன் நான் இது கூடயே வந்து சைடுல அப்படியே நான் ஆனியன் போட போகிறேன் அது அப்படியே லைட்டாக வதங்கி வேகிற மாதிரி இருக்கும் வதங்கும் போதே அப்படியே வெந்துடும் அதனால் சைடாக நான் அதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி ஆட் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லாயிருக்கும் இது ஒரு டேஸ்டில் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் மூடி வச்சு வேக வைங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் நமக்கு இல்லாட்டி வெளியில் தெரித்து க அடுப்பெல்லாம் நாஸ்டி ஆகிடும் அதனால் நம்ம மூடி வச்சுக்குவோம் வாங்க இப்போ நம்ம தேங்காய் சட்னி செய்யலாம் தேங்காய் சட்னிக்கு என்ன நான் போட போகிறேன்னா இஞ்சி பூண்டு இவ்வளோ இஞ்சி இந்த ஒரு ஒரு குட்டி பூண்டு இருந்தால் போதும் அதை போட்டுடலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட போகிறேன் அப்புறம் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் போட போகிறேன் இது ஃப்ரோசன் தேங்காய் தான் என்கிட்ட இருந்தது அதனால் அதை நான் போடுறேன் கொஞ்சம் டைம் கழித்து போடுறேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப கோர்ஸ்லியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வேணுங்கிற அளவு சால்ட்டு நான் சால்ட்டு போடல கல் உப்பு தான் போட்டிருக்கேன் ஒரு கால் கப்பு கம்மியாக வந்து பொட்டுக்கடலை என்கிட்ட முழு பொட்டுக்கடலை எனக்கு கிடச்சிது இந்த வாட்டி அதனால் நான் அது போட்டிருக்கேன் நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாம்பாரையும் தேங்காய் சட்னியும் தாளிச்சு விட்டுடலாம் பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டிருச்சு நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம கிளறி விடணும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம இப்போ தாளிச்சு விட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன் தாளிக்க கொஞ்சம் உளுந்தம் பருப்பு இது லைட்டாக செவந்தோடனே கடுகு போட்டுடலாம் அதுக்கு உங்ககிட்ட கட்டி பெருங்காயமாக தான் இருக்குது அதனால் நான் கொஞ்சம் தூளாக உடைக்க போகிறேன் அதையும் போடுறேன் இப்போ நான் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ண போகிறேன் என்கிட்ட ட்ரை கறி லீவ்ஸ் இருக்குது அதனால் அதான் போட போகிறேன் அவ்வளோதான் நம்ம சட்னியில் ஊற்றிடுவோம் அதை இட்லி வச்சு சட்னி போட்டு சாப்பிட வேண்டியது தான் இதோ நம்மளோட சாம்பார் ரெடி இப்போ நான் வந்து லைட்டாக சாம்பார் தூள் போட்டு ஒரே ஒரு கொதி விட போகிறேன் லைட்டாக சாம்பார் தூள்
லைட்டாக சாம்பார் தூள், லைட்டாக தனியாத்தூள் போடுங்க, கொஞ்சமாக தனியாத்தூள். சாம்பார் கொதிச்சிட்ருக்குது, லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே தாளிச்சு விட்டுடுவோம். அதே மாதிரி கடலெண்ணெய் தான் போட்டிருக்கேன். இதில் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுப்போம். கடுகு போட போகிறேன், லைட்டாக ஜீரகம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டால் போதும். இந்த காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுவோம். அவ்வளோதான், கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு, போதும். நமக்கு ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ நம்ம பருப்பில் அப்படியே ஊற்றிடலாம் சாம்பாரில். இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்மளோட இட்லி, சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.